வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அருமையான மெடிக்கல் டிப்ஸ். சில பேருக்கு எவ்வளோதான் குளித்து சோப் போட்டு செண்டு போட்டு வெளியே வந்தாலும் உடம்புலேருந்து ஒரு சின்ன துர்நாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் சில பேர் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க, சில பேர் வெளியே வந்தாலும் யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க. இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருத்துக்கும் ஒரே நிலைமை தான். இந்த வியர்வையின் மூலம் வரும் உடல் நாற்றத்தை தடுப்பதற்கான இயற்கையான வழியில் ஒரு 10 டிப்ஸ், டாப் 10 டிப்ஸ் உங்களுக்கு நான் இப்போது கொடுக்க இருக்கின்றேன். இந்த டிப்ஸ் நானாக கொடுக்கறதில்லை, பல சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் மற்றும் யுனானி மருத்துவர்கள் தங்களது பேஷண்ட்டுகளுக்கு கொடுத்து அதன் மூலம் சுகமடைந்த அனுபவசாலிகள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்திய அனைத்தையும் தொகுத்து தான் இப்போது உங்களுக்கு ஒரு டாப் 10 டிப்ஸாக தொகுத்து வழங்க இருக்கின்றேன். வீடியோ முழுவதையும் ஸ்கிப் பண்ணாக பாருங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கூட இந்த தகவல்கள் உதவலாம். மீண்டும் உடல் வேர்வையின் நாற்றத்திலிருந்து முற்றிலுமாக வெளியே வந்து சக மனிதர்களைப் போல் நமது சமூகத்தில் நடமாடலாம். ஆகவே கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல பயனை தரும் என்று கூறிக்கொள்கிறேன். ஆகவே நமது வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் நமது வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது அந்த டாப்பிக்ஸ் தகவலுக்குள்ளே செல்வோம். முதலாவது டிப்ஸ், குளித்து முடித்து படிகாரக்கல்லை இரண்டு கைகளில் நன்றாக தடவிக்கொள்ளவும். உடலில் உள்ள குப்பைகளையும் வெளியேற்றவும். வியர்வை வந்தாலும் நாற்றம் வராது. இரண்டாவது டிப்ஸ், கை காட்டன் பனியன் அணிந்து அதன் மேல் சட்டையை போடவும். தினமும் அந்த பனியனை துவைத்து மீண்டும் உபயோகிக்கவும். மது குடிப்பராக இருந்தால் அதை சுத்தமாக விட்டுவிடவும். இது மூன்றாவது டிப்ஸ். நான்காவது டிப்ஸ், குளிக்கும் நீரில் 2 ஸ்பூன் மஞ்சள் மற்றும் கைப்பிடி அளவு வேப்பிலையை நன்றாக கசக்கி நீரில் கலந்து குளிக்கவும். ஐந்தாவது டிப்ஸ், டெமிகூல் அல்லது நைசில் பவுடர் வாங்கி 2 அக்குள்களிலும் தொடர்ந்து போட்டு வந்தால் நாளடைவில் கிருமிகள் அழிந்து நாற்றம் முற்றிலும் மறைந்துவிடும். ஆறாவது டிப்ஸ், எலுமிச்சை சாறு அல்லது வினிகர் கலந்த தண்ணீரில் குளிக்க நாளடைவில் நாற்றம் மறையும். அடுத்து 7வது டிப்ஸ், அசைவ உணவுகளை விரும்பி அதிகமாக சாப்பிட்டு வந்தால் அதை மிக விரைவாக தவிர்த்தால் நல்லது. அப்படி தொடர்ந்து தவிர்த்து வந்தால் வியர்வை நாற்றம் முற்றிலும் மறையும். எட்டாவது டிப்ஸ், ஷவர் டு ஷவர் பவுடர் அல்லது லிரில் அல்லது மார்கோ சோப் பயன்படுத்த வியர்வை நாற்றம் படிப்படியாக குறையும்.
ஒன்பதாவது டிப்ஸ், நலுங்கு மாவு அல்லது பச்சை பயிறு மாவு பூசி குளிக்க நாற்றம் அறையும். அல்லது குளிக்கும் நீரில் சிறிது பச்சை கற்பூரம் போட்டு குளித்து வந்தாலும் நாற்றம் அறையும். கடைசியாக ஃபைனல் பத்தாவது டிப்ஸ், கற்றாழை ஜெல் தடவி குளிக்க வியர்வை நாற்றம் மறையும். அல்லது குளிக்கும் நீரில் சிறிது தக்காளி சாறு விட்டு குளித்தாலும் வியர்வை நாற்றம் மறையும். வீடியோ முழுமையாக பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை பற்றி எழுதுங்கள். மீண்டும் வேறு ஏதாவது மெடிக்கல் டிப்ஸ் உங்களுக்கு தேவை என்றாலும், டாக்டர் வடிவில் உங்களுக்கு தேவை என்றாலும் கமெண்ட்ஸ் மூலம் தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி